மார்னிங் நம்மளோட டெலா சேனலில் நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் இம்பார்ட்டான சப்போர்ட்டான ரெசிஸ்டன்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ பேங்க் நிஃப்டி கூட பார்த்திங்கன்னா சப்போர்ட் லெவலாக 42,200 கொடுத்துருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்த லெவலில் ஃபஸ்ட் கேண்டில் சப்போர்ட் அடிச்சு அண்ட் தென் ரெஸ்ட் ஆஃப் த டே அந்த கேண்டிலுக்கு நியர் பைலே வந்து கன்சாலிடேட்டாங்க. அண்ட் தென் வேறு நிஃப்டிக்கு பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக 19,995 கொடுத்துருந்தேன் எக்ஸாக்டாக மார்க்கெட்டோட இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே அந்த இடத்துல தான் டெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் இந்த லெவலுக்கு மேலே நிஃப்டி சிஸ்டன் ஆனால் புல்லிஷாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருந்த கால்ஸ் எல்லாம் நல்லபடியாகவே எல்லா ப்ராஃபிட்டும் ஈஸியாக அச்சீவ் ஆயிருந்துச்சு. அண்ட் தென் பிகர் பிக்சரில் பார்த்தீங்கன்னா மிட் கேப். ஸோ மிட் கேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ட்ரீம் ரேலி கொடுத்துட்டு இருந்துச்சு. அண்ட் தென் இதில் ஒரு கரெக்ஷன் வந்தால் நல்லாயிருக்கும்னு வெயிட் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்துச்சு. அண்ட் தென் அந்த கன்சாலிடேஷன் எந்த ஹைட்டில் இருந்துச்சோ அதே ஹைட்டு கரெக்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸில் ஆச்சு. அந்த கன்சல்டேஷன் ஃபேஸுக்கு போயிட்டு அந்த இந்த கன்சல்டேஷன் ஃபேஸோடைய அப்பர் எண்டில் கன்சல்ட் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக இப்போ அதையும் தண்ணி பிரேக் பண்ணி மேலே போயிட்டாங்க. ஸோ நியூ லைஃபையும் வந்து மிட் கேப் மேக் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் தென் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ரெண்டு பேருமே. அண்ட் தென் இன்றைக்கி ஹீரோ ஆஃப் த டே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர். ஸோ ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் இந்த ஜோனுக்குள்ளே மாட்டிகிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் இன்டர்டே பேஸ்லேயும் ஒன்றும் பெருசாக மொமெண்டம் இல்லை. சேம் இதே ஸ்டோரி தான் வந்து நிஃப்டிலேயும் இருந்துச்சு பேங்க் நிஃப்டிலேயும் இருந்துச்சு. மார்க்கெட் ஒன்று கேப் அப் ஆர் கேப் டவுனாக ஓப்பனாகும். அண்ட் தென் டில் எண்ட் ஆஃப் டே ஃப்ளாட்டாக தான் போகும். இன்றைக்கி நிஃப்டியோட ஹை எண்டில் கூட டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 100 பாயிண்ட். பேங்க் நிஃப்டி டெஸ்ட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. அந்த ஃபஸ்ட் 5 மினிட் கேண்டில் ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் ஐடி செக்டராக இருந்துச்சு. இன்றைக்கி ஃபைனலாக வந்து ஐடி செக்டர் கொஞ்சம் பூஸ்டப் ஆச்சு. ஸோ இன்றைக்கி ஐடி செக்டர் பூஸ்டப் ஆனதுனால தான் நிஃப்டி ஓரளவுக்கு மேலே போச்சு. வேற பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக போயிடுச்சு. அன்லெஸ் ஆர் அண்டில் ஐடி செக்டர் பர்ஃபார்ம் பண்ணினா நிஃப்டி இதேமாதிரி ஃப்ளாட்டாக போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருந்திருக்கும். அண்ட் தென் ஐடி செக்டர் இப்போ நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் பக்கத்தில் ஒரு இம்பார்ட்டான ரெசிடன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டைம் 2 தடவை வந்து இந்த இடத்துல வந்து ஸ்விங்கோட ஹை ஃபார்ம் ஆகிட்டு அந்த இடத்துல ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இந்த இடம் வந்து ரெசிடன்ஸ் ஒன்றும் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த லெவலில் ஐடி செக்டர் எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறத பாருங்கள். அண்ட் தென் நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 அப்கமிங் டேஸோடைய அனலைஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இன்றைக்கோட ஹைக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ப்ரீவியஸ் சிங்கோட ஹையெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஆன் டைம் ஹைக்கிட்ட போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கோட ஹைக்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா அப்போ தான் பிரச்சனை வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 19,695 கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 13th நவம்பருக்கும் இன்றைக்கி 15th நவம்பருக்கு இருக்கிற கேப் பாட ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ண பார்ப்பாங்க. அன்லசாரன்ட்டு நாளைக்கு ஒரு கேப் அப்போ ஓப்பன் ஆகிட்டு அதுலேயும் சின்னதாக கேப் ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷாக ஸ்ட்ராங்காக இருக்குதுங்கிறத நம்மளுக்கு கிளியராக இண்டிகேட் பண்ணோம். ஸோ இந்த கேப் வந்து ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது அதே சமயத்தில் இன்றைக்கி ப்ரெசன்ட் டேவோட ஹையும். ஸோ நிஃப்டியில் இந்த கேப் பார்டர் அந்த இன்றைக்கி ப்ரெசன்ட் டேவோட ஹையை க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுங்கள். வேற பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்து அட்ராக்ட் ஆகிடும். அண்ட் இந்த இடத்துல என்ன நடக்கும் அதே தடவை மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நடக்கும். சேம் இப்பயும் மார்க்கெட் அதே இடத்துல தான் இருக்குது. ஸோ நிஃப்டியில் பார்த்தா அதே பேட்டர்ன் தான். இங்கே இந்த 13th-15th நவம்பருக்கும் ஒரு கேப் பார்டர் இருக்குது. ஸோ இந்த கேப் பார்டர் அப்சர்வ் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த கொடுத்துருந்த இம்பார்ட்டன்ஸ் ஒன்றே அப்சர்வ் பண்ணுங்கள். பிகாஸ் பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல மல்டிபிள் டைம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எடுத்திருக்கு. அண்ட் டுமாரோஸ் எக்ஸ்பைரி பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த சேம் பிளான் தான். இன்றைக்கி ப்ரெசன்ட் டேவோடைய ஹையை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா பயோ டீப் ஸ்ட்ராட்டஜியை யூட்டிலைஸ் பண்ணலாம். வேறஸ் இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக இந்த இங்கே இருக்கிற கேப்புக்கு அட்ராக்ட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த கேப் பார்டரையும் மேலே கொடுத்துருந்த இந்த இன்றைக்கி ப்ரெசன்ட் டேவோட ஹையும் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றும் சந்திப்போம். மகிழ்ச்சி.